வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. இன்னைக்கு 4 வருஷமாக கண்டுட்டிருந்த ஒரு கனவு நினைவானது, அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது என்ன அப்படின்னா, எங்கள் கோவிலுக்கு வந்து பாவை விளக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் உடனே நினைக்கலாம், நீங்களே விளக்கு கடை வச்சுருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட நினைக்கலாம். இந்த எண்ணம் ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா கூட அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தது. இதுதான் வந்து நம்மளுடைய வினை அப்படின்னு சொல்லணும், அதுதான் உண்மையான வார்த்தை. ரொம்ப நாளாக அந்த ஆசை இருந்தாலும் முதல்ல அதுக்கு வந்து கோவில்காரங்க ஒத்துக்கணும், நம்ம கோவிலில் கோவில் நிர்வாகத்தில் பேசி அவங்க அதுக்கு ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்குற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா எங்கள் கோவிலில் நிறையவே வந்து முறைகள் உண்டு. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த சிவராத்திரி டைமில் மட்டும் 4 நாள் எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து திறந்திருக்கும், மற்ற நாள் எல்லாமே மூடியிருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு பத்திரிக்கை வைக்க போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் கோவில் வாசலில் அதை பண்ணிட்டு வரலாமே தவிர நம்ம கோவிலுக்குள்ளே போக முடியாது, அப்படி ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து அதை புதுசாக வந்து வடிவமைச்சு பெருசாக எடுத்து கட்டி அதுக்கப்புறம் அந்த கோவிலோட அமைப்பே மாறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசி ஒவ்வொரு மகத்துக்கும் வந்து எங்களுடைய கோவில் திறப்பாங்க, அப்படி ஒரு வழிபாடு எங்களோட கோவிலில் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கோவில் நிர்வாகத்தில் நம்ம வந்து என்னுடைய ஆசையை சொல்லி, இப்படி எனக்கு தோணிட்டுருக்கு நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்றதுக்கு கூட ஒரு வித பயம் இருந்தது. ஒருவேளை நம்ம கேட்டு அவங்க மறுத்துட்டா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுடைய கோவிலுக்கு குடும்பத்தோடு போகும்போது நம்ம கடையிலிருந்து 2 ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கு, ஏன்னா எங்களுக்கு குலதெய்வமும் காமாட்சின்றதுனால ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கை வந்து கொடுக்கலாம், இதையாவது நம்ம செய்வோம், நம்ம நினைக்கிறோம் அது நடக்க மாட்டேங்குது, அது நடக்கிற நேரம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு 2 ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வந்து அதை விளக்கு ஏற்றும்போது அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னாலே நெய்யில் ஊற்றி விளக்கு ஏற்றி கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்க வாங்கிப்பாங்க, அது கர்ப்பகிரகத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. அதனால் நெய்யில் விளக்கு ஏற்றிட்டுருக்கும்போது தற்செயலாக கோவில் நிர்வாகத்தினர் வந்து அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்கள் கூடிய சீக்கிரம் இப்போ கொடுக்குற இந்த விளக்கை வந்து கூடிய சீக்கிரம் வெள்ளியில் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுதுகிட்டே சொன்னேன், இல்லைன்னாச்சு எனக்கு இது ஆசை இல்லை, எனக்கு வந்து நம்ம கோவிலுக்கு பாவை விளக்கு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னேன். நீங்கள் நினச்சது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்புறம் முடிஞ்சது. அன்னைக்கு என்ன அதிசயம் அப்படின்னா, பாவை விளக்கு கொடுக்கணுன்றது என்னோடய ஆசையாக இருந்தது. பொண்ணுங்க 2 பேர்கிட்டையும் அந்த விளக்கை ஏற்றி கையில் கொடுக்குறோம், திரை போட்டுட்டாங்க. திரை போட்டாங்கன்னா அம்மனோட அலங்காரத்துக்காக திரை போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் உள்ளே சொல்லிக்கிட்டே வந்து அலங்காரம் பண்ணுறாங்க அம்பாளுக்கு. இந்த கையில் தூக்கின விளக்கை வந்து கீழே வைக்க வேண்டாம் அப்படின்னு என் 2 பொண்ணுங்களும் வந்து அந்த விளக்கை பிடிச்சிட்டு அப்படியே நின்னாங்க. நீ பாவை விளக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, இன்னைக்கே அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ரியல் பாவை விளக்காக என் பொண்ணுங்க 2 பேரும் அப்படியே நின்னதை பார்க்கும்போது உண்மையிலே உடம்பு சிலுத்து அழவே ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நம்ம கேட்டோம், அந்த 1 மணி நேரமாக அவங்க விளக்கை கீழே இறக்காமல் அப்படியே நின்று அந்த கையே வந்து அவளுக்கு அப்படியே விரைச்சி போச்சு. ஏன்னா ஒரு பொருளை தூக்கிட்டு இருக்கிறதே தெரியும், உங்களுக்கு ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கு நல்லா வெயிட் இருக்கும், அதை தூக்கிட்டு 2 பேருமே நின்று அது அம்பாளுக்கு வந்து அதை அப்படியே விடாப்படியாக நின்று சமர்ப்பிச்சுட்டு தான் அன்றைக்கி வந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்தும் அந்த எண்ணம் வந்து நிறைவேறதுக்கான வேலை ஈஸியாக நடக்கலை. ரொம்பவே ஆசையாக இருந்தது, அதை கொடுக்கணும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட அப்புறமா கோவில் நிர்வாகத்தினர் நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லைம்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆனால் அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, நம்ம கோவில் கர்ப்பகிரகத்தில் அர்ச்சகரை தவிர, அதாவது உள்ள பூஜை பண்ணுற அர்ச்சகரை தவிர வேறு யாருமே உள்ளே போக முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த விளக்கு வந்து வெயிட் வந்து 35 கிலோ தாண்டக்கூடாது, ஒரு ஆள் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்குறோம். ஆனால் ஹைட்டு வந்து 48 இன்ச்சு வேணும்னாங்க, அதாவது 4 அடி உயரம் வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா எங்களுடைய அம்பாள் வந்து
பஞ்சாசன பீடம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பீடத்தில் எங்களுடைய காமாட்சி அம்மன் உட்கார்ந்துருப்பா. அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அந்த பீடமே. அதோட உயரம், அதுக்கு மேலே அம்பாலோட உயரம் அப்படின்னா ஒரு 4 அடி உயரத்தில் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி செய்யணும் அப்படின்னா பஞ்சலோகத்தில் பித்தளையில் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். பஞ்சலோகத்தில் அந்த உயரத்துக்கு செய்யணும் அப்படின்னா 150 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும்னுட்டாங்க. அப்போது அது வந்து உள்ள கோவிலுக்குள்ளே கொடுக்கறதுன்றது சாத்தியப்படாத ஒன்று. அப்புறம் அடுத்து பித்தளையில் தேடலாம் அப்படின்னாலும் பித்தளையும் வந்து 50 கிலோ 60 கிலோ வரும் அப்படின்னாங்க. போய் என்னடா பண்ணுறது, 48 இன்ச்சு வேணும் ஆனால் 35 கிலோ தான் இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலாக பார்த்து அதுக்குமே அம்பாள் எனக்கு வழிவகுத்து கொடுத்தா. பித்தளையிலேயே மோல்டு எடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆளையும் காமிச்சு அவ்வளோ அழகாக நான் கொடுத்த அந்த டிசைனை வந்து அவ்வளோ அழகாக அவர் மோல்டு பண்ணி ஒன்று ஒன்று அப்படியே உருவாச்சு. அந்த விளக்கு உருவான விதம் எல்லாமே கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். அந்த மோல்டு எடுத்தது, அந்த விளக்கு செஞ்சு வந்த விதம், இது எல்லாமே அம்பாளோட வடிவில் ரொம்பவே அழகாக வந்துருச்சு. அந்த பாவை விளக்கு அப்படின்னா கொண்டெல்லாம் போட்டிருக்க வேண்டாம். ரியலாக ஒரு பொண்ணு நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஜட பின்னல் போட்டிருக்கணும், கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது மாதிரி நானே ஒரு அந்த டிராயிங் ஒன்றை கொடுத்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இது வந்து 35 கிலோவை தாண்டக்கூடாது, 48 இன்ச்சு வேணும்னு திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனால் 48 இன்ச்சு வந்து நான் கஷ்டமாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 42 இன்ச்சுக்கு அந்த பாவை விளக்கு வந்து அமைஞ்சதுங்க. 38 கிலோ வெயிட்டில் வந்து இந்த பாவை விளக்கு அமைஞ்சது அவ்வளோ அழகாக. அதில் வந்து ஏன்னா கிளியெல்லாம் கூட நான் கட் பண்ண சொன்னேன், ஏன்னா வெயிட்டு கூடிடக்கூடாதுன்றதுக்காக கிளியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்று அப்புறம் காலுக்கு கொலுசு போடுங்க, நெத்தியில் பொட்டு வைங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா ஆட் ஆகி அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அந்த வந்து ரியலாக ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு அதாவது பாலாம்பிகை முக வடிவோடு அந்த பாவை விளக்கு ரெடியாச்சு. இது வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து இறங்கின விதமே வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. இது மாதிரி ஒரு சிலை வந்து எங்களுக்கு ஒரு தடவையும் வரலை. ஏன்னா கிட்டத்தட்ட 42 இன்ச்சு இது வரணும், செஞ்சாச்சு. ஆனால் கோவில் சிவராத்திரிக்கு மறுநாள் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதா பிளான் இருக்குது. அது வரைக்கும் சிலை அங்கேருந்து கிளம்பலை. அதுவே ஒரு வித பயம் இருந்தது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு எண்ணமும் இருந்தது, அம்பாள் அவளுக்கு வேணுங்கிறது அவளுக்கு வேணுங்கிற நேரம் வர வச்சுப்பா அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி கிளம்பி அங்கேருந்து நம்மளுக்கு செஞ்சு வரும்போதே கஸ்டம்ஸ்லாம் மாட்டி நிறைய பிரச்சனையாகி, ஆனால் அத்தனையும் ஈஸியாக கடந்தும் அம்பாள் கரெக்டாக ஊருக்கு போகிறதுக்கு முத நாள் வந்து இங்கே இறங்குச்சு. இறங்கின உடனே பிரித்து, ஏன்னா நம்ம வாராகிட்ட வச்சு காமிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால அவ்வளோத்தையும் பிரித்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே முன்னாடி வச்சு அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். அதுவுமே ஈஸியாலாம் கொண்டு போக முடியாது, இது ஒரு காரில் வைக்க முடியாது. அதனால் பஸ்ஸில் போட்டு பஸ்லேருந்து ஊர்லேருந்து இறக்கி அங்கேருந்து வேன் எடுத்து அப்படி தான் வந்து எங்களோட கோவிலில் போய் கொடுத்தோம். எல்லாருமே பார்த்துட்டு காலத்துக்கும் பேர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இந்த பேர் அந்த கோவிலுக்கு, கோவில் கும்பிட்றவங்க எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வரலாம், எவ்வளவோ வசதியானவங்க வரலாம், ஆனால் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது அப்படின்னா இது ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடையை நீக்கிறதுக்கும் எனக்கு ஒரு விஷயம் அருள் புரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருஜிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது குருஜி, ஆனால் அதை செய்யலை அப்படின்னு. அதுதாம்மா உன் கர்மா, இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்க, ஊருக்கெல்லாம் விளக்கு கொடுக்குற, உன் கோயிலுக்கு ஒரு விளக்கு கொடுக்க முடியுதா, உன்னால் அதை முதல்ல செய்யே அப்படின்னு சொல்லி குருஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான் அப்புறம் கண்டிப்பாக அந்த சிவராத்திரிக்குள்ளே கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கை செஞ்சோம். நல்லபடியாக அம்பாள்கிட்ட போய் கொடுத்துட்டோம். அதை கொடுக்கும்போது மனம் இருந்த நெகிழ்ச்சி வந்து சொல்லவே முடியாது, வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. ரியலாகவே ஒரு ரெண்டு பொண்ணுங்களை நிப்பாட்டி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மாலை போட்டு விளக்கை உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் ஏற்றி கொண்டு வந்து என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் கொடுத்தாங்க. உண்மையிலே அம்பாள் வந்து அதை அவ்வளோ பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டா. அந்த அதை விட்டுட்டு வரும்போது ஏதோ அது 2 நாள் எங்கள் கூட இருந்திருக்கு. ஆனால் நான் மனசால் அந்த விளக்கை செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து மெனக்கிட்டோன்றதுனால அந்த விளக்கை விட்டுட்டு வரும்போது அம்பாள்கிட்டே விட்டுட்டு வர்றோம், இனிமேல் அவள் கூடவே தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கிளம்பி வந்தேன். இது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு பெரிய கனவு நிறைவேறினதாக நினைக்கிறேன்.
இத்தனைக்கும் இது இதுவெல்லாம் ஒரு தனி மனித ஒரு எண்ணம்ன்றதை தாண்டி நிறையா பேரோட பிளஸ்ஸிங்ஸ் இங்கே விளக்கு கடைக்கு வரக்கூடிய நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. வந்துட்டு போகிற எல்லாரும் சொல்கிற அந்த வார்த்தை எங்களை மேலும் மேலும் வாழ வைக்கும் அம்பாளோட அனுகிரகம். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய விளக்கு கடை வாடிக்கையாளர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.